Hi viewers, hello, I'm doing Nalar Gingla. This is Bubbly Raja from Bubbly Views. Now, we are Kuttralam. Last month, we came to Kuttralam. Now, we are going to Narayanan machine. We are going to parcel it. Idli, chutney, sambar, all the ultimate taste. We are going to eat idli. Dear friends, inga paarenga Narayana missile enna nalla vaangirukonu arumiyana oru pongal idli chutney kaara chutney inda kaara chutney da romba ultimate ana taste inda hotel la oru mura train la vaangittu poittu idli paddama ellarume appadi thavichu poidom adukagave nama inga vandirukom adutha paarenga vada vada ivungalu ayyo alla crisp ah irukku puri urla kalanga ellame kuduthirukanga ipo nama first இட்லி இருந்து ஆரம்பிப்போம். கார சட்னியில புளிப்பு இருக்கு. வெங்காயத்தை அரைச்சு போட்ட அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையா தூக்குது. காரமும் நல்லா சுருக்குன்னு இருக்கு. உப்பு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. இன்னொரு பைட் போயிடலாம் இட்லியில. வா 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 குற்றாலத்துல குளிச்சோம்னா ஒரு சரியான பசி வருங்க. அந்த பசிக்கு இந்த மாதிரி இட்லியும் சூடாக இட்லி பொங்கல் பூரி இதெல்லாம் சாப்பிடும்போது தேவாமிரதமாக இருக்கும். குற்றாலத்துக்கு வரும்போது அவசியம் நாராயண மெஸுக்கு வாங்க, நல்லா சாப்பிடலாம். அடுத்தது தேங்காய் சட்னி, நல்ல திரண்ட தேங்காயில் சட்னி அரைச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இன்னொரு பைட் போயிடலாம். ஆஹா ஆஹா ஆஹா, செம்ம டேஸ்ட்டுங்க இட்லியும் தேங்காய் சட்னியும் கூட. அடுத்த சாம்பார் கூட ஒரு பைட்டு போயிடுவோம். சாம்பார் அல்டிமேட்டான ஒரு டிஃபனுக்குள்ள சாம்பார். இதெல்லாம் வந்து தொட்டு சாப்பிடக்கூடாது, நல்லா விரவி சாப்பிடணும். நல்லா விரவி அருமையாக சாப்பிடணும். இப்போ இட்லி பார்த்தீங்கன்னா சாம்பாரும் சரி தேங்காய் சட்னியும் சரி இவங்களோட கார சட்னியும் சரி எல்லாத்துலேயுமே டேஸ்ட் பண்ணோம், அவ்வளோ அருமையாக இருக்குது. அடுத்தது பொங்கலுக்கு போயிடலாமா? பொங்கல் வீட்டில் செய்கிற பொங்கல் மாதிரியே அருமையாக பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னியோட ஒரு பைட் போயிடலாம். சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து அருமையாக இருக்குது. அப்புறம் சிறுபருப்போட ஃப்ளேவரும் நல்ல தூக்கலாகவே இருக்குது. அரிசி நல்லா அருமையான பச்சரிசியில் பண்ணியிருக்காங்க. மிளகும் நிறைய போட்டிருக்காங்க. கடிச்சு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரும் செம்மையாக இருக்குது. இப்போ சாம்பாரோட ஒரு பைட்டு போயிடலாம். அருமையான அட்டகாசமான பொங்கல், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம அண்ணன் முத்தன் அண்ணன் நம்ம கூட இருக்காங்க, அவரையும் பாருங்க எப்படின்னு இருக்கீங்களா? சூப்பராக இருக்கண்ண, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஷூட்டு முடிஞ்சவொடனே ஒரு ஃபுல் கட்டு கட்ட போகிறேன். நல்லா தழும தழும ஊற்றி ஒரு பைட் போகலாம். ஆஹா ஆஹா ஆஹா, ரொம்ப சூப்பராக இருக்கு. வடை பாருங்க எப்படி இருக்கு, நல்லா கிறிஸ்பாக இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்ல தரமான உளுந்து போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. மிளகு உள்ள பச்சை மிளகாவோட காரம் எல்லாமே உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. ரொம்ப சூப்பராகவே இருக்குது டேஸ்ட்டு. நாம் வடையை கொஞ்சம் பொங்கலோட வச்சு சாப்பிடுவோம். பொங்கலோட வச்சு வடை சாப்பிடும் போது ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட் வரும், ஒரு சரியான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதை எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாது. எப்படி இருக்கு தெரியுங்களா? குற்றாலத்தில் இப்படி ஒரு டேஸ்ட்டில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா இருக்கும் குற்றாலத்தில்ன்னு, பட் இவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியல. ரொம்ப சூப்பர். என் பேர் அப்துல்லா, நான் ஐந்தடி ரோட்டில் வந்து சொந்தமாக ஆட்சி வச்சுருக்கிறோம். அஞ்சு வருஷமாக வச்சுக்கிறேன். அஞ்சு வருஷமாக நாராயண மெஸ்ஸில் சாப்பிட்டுருக்கேன். நாராயண மெஸ்ஸில் வந்து எல்லா சாப்பாடுமே செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஸ்பெஷலிஸ்ட்டாக அந்த கார சட்னி செம டேஸ்ட்டாக இருக்கும். பூரி பொங்கல் வடை எல்லாமே செம்மையாக இருக்கும். என்னுடைய ஆட்சிக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கு
நான் அட்வைஸ் பண்ணது நாராயணன் மெஸ்ல போய் சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்களும் சாப்பிட்டு வந்து செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்களும் வாங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. குற்றாலத்துக்கு குளிக்க வந்தோம், ஒரே வயிறு குசி. பக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்தோம் எங்க சாப்பிடலான்ட்டு. எல்லாரும் சொன்னாங்க ஆனா நாராயண மெஸ்ல சாப்பிடுங்க நல்லா இருக்கும்னாங்க. உள்ள வந்து பார்த்தோம், அவங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு கேட்டதுக்கு ஆனியன் தோசை தான் ஸ்பெஷல்னாங்க. இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு வடக்கு மரம் எடுத்து ரெண்டு தேயை தேய்ச்சி ஒரு கரடி தோசமாக எடுத்து ஊற்றி சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நடுக்கி அதில் அப்படியே மிளகா பொடியை தூவி போட்டு ரெண்டு மடிப்பு மடித்து அண்ணன் கொண்டு வந்து இலையில் வச்சாங்க. வச்சதும் தெரில சாப்பிட்டதும் தெரில, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எல்லோரும் குற்றாலத்துக்கு வந்தால் நாராயண மிஸ் மறக்காமல் சாப்பிட வந்துருங்க. அடுத்தது பூரி உருளைக்கிழங்கு. நல்ல குவாலிட்டியான கோதுமையில் கோதுமை மாவில் இந்த பூரியை போட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு மசாலா வந்து நல்லா வெந்திருக்கு, ரொம்ப தண்ணியாக இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, புட்டு மாதிரியும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது அந்த பூரியோட சாப்பிடும்போது. உருளைக்கிழங்கோட அப்படியே வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட், செம்ம டேஸ்ட், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். அடுத்தது பொடி தோசை வந்துடுச்சு பாருங்க, கிறிஸ்பா எவ்வளோ அழகாக இருக்கு, அப்படி இருக்கு. அடுத்த பொடி தோசையை சாப்பிடலாமா? பொடியில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியஸும் இல்லை, இவங்களே சொந்தமாக பண்ணுறாங்க. அந்த முருகல் தோசையோட அந்த பொடியும் சேரும் போது ஒரு அலாதி சுவையா இருக்கு. வா வா வா, கொஞ்சம் காரச்சட்னியோட போடலாமா? இந்த காரச்சட்னியும் அந்த பொடி தோசையும் சாப்பிடும் போது அவ்வளோ ருசி, ருசியோ ருசி, ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கண்ணே, என் பேர் நாராயணன். குற்றாலத்தில் ஃபைபால்ஸ் ரோட்டில் நாராயண மிஸ்ங்க ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷ காலமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். குற்றால சீசனுக்கு வரவங்க குற்றால அருவியில் நல்லா திருப்தியாக குளிச்சுட்டு இங்கே ஹோட்டலில் திருப்தியாக வந்து சாப்பிட்டு போகிறாங்க. எல்லோரும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க. காலை டிஃபன் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், தேங்காய் சட்னி, சாம்பார், காரச்சட்னி, அது மாதிரி பொடி தோசை நல்லா நல்ல நேம், நல்லா இருக்குது. எல்லோரும் விரும்பி பொடி தோசை சாப்பிட்றாங்க. ஆனின் ஊத்தப்போ நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. மதியம் வந்து மீல்ஸ் நல்லா கொடுத்துட்ருக்கோம். நைட்டுக்கு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கொடுத்துட்ருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. எங்கள் கடையில் காலையில் டிஃபனுக்கு காரச்சட்னி நல்லா ஃபேமஸாக இருக்குது. வார மக்கள் விரும்பி காரச்சட்னி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. குற்றாலத்துக்கு வரவங்க அவசியம் நம்ம ஹோட்டலுக்கு வாங்க, சந்தோஷமாக சாப்பிட்டு போங்க. நாராயண மெஸ்ல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இங்கே உள்ளது எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டோம். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் வந்து குற்றாலம் வந்தீங்கன்னா அவசியம் இந்த ஹோட்டலுக்கு வாங்க. ருசிக்கு 100% கேரண்டி, அவ்வளோ சூப்பராக இருக்கு. அப்படியே நம்ம அண்ணன் முத்தண்ணனும் இன்னைக்கு நம்ம கூட முதல் முறையாக கலந்துக்கிட்டாரு, அதுவும் ரொம்ப சந்தோஷம். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இதே மாதிரி ஒரு அருமையான ஃபுட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப் ராஜா ஃப்ரம் பப்ளி வியூ. பாய்.